கடலூர் மற்றும் புதுச்சேரியில் 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. நிவர் புயலின் எச்சரிக்கையை தொடர்ந்து கடலூர் மற்றும் புதுச்சேரியில் 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு புதுவை செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், விவரம் என்ன? புதுச்சேரியில் புதுச்சேரியை ஒட்டி தற்போது 320 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த புயலானது தற்போது மையம் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பெரிய அபாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாகும். அதாவது இந்த துறைமுகத்தை இந்த புயல் கடுமையாக தாக்கும் அல்லது இந்த துறைமுகத்தை கடக்கும் போது இந்த பகுதியை மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கும், மரங்கள் முறிந்து விழும், மின்கம்பங்கள் சாயக்கூடிய அளவுக்கான மிக தீவிரமான காற்று வீசும் என்பதை அறிவிக்கும் விதமாக தற்போது இந்த 10 எண்ணிக்கையில் புயல் கொண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கின்றன. தற்போது இது புயல் அதாவது புதுச்சேரியை நெருங்கி வருவதே இது காட்டுகின்றது. தற்போது இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு எடுத்து வருகின்ற நிலையிலே கடலுடைய சீற்றம் என்பது தொடர்ந்து அதிகரிக்கின்றது. புயலுக்கு முன்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை கடல் சீற்றம் தான் முதலினுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த பாதிப்பை சரிப்படுத்துவதற்கும் பாதிப்பிலிருந்து அந்த பகுதி மக்களை காப்பாற்றுவதற்குமான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு செய்து வருகின்றது. தற்போது இந்த 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஒரு பெரிய ஒரு அபாயகரமான எச்சரிக்கையாக இருக்கின்றது. தற்போது ரஹ்மான் நீங்க இணைப்புல இருங்கள். தொடர்ந்து கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், கடலூர்ல இப்ப 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அபாயகரமான எச்சரிக்கை அப்படின்னே பார்க்கப்படுது. கூடுதல் விவரம் என்ன? 10 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது பெரிய அபாயம். இந்த துறைமுகம் அல்லது அதன் அருகே கடந்து செல்லும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் புயலாக ஏற்படும் கடுமையான வானிலை துறைமுகமாக இது அறிவிக்கப்படுவதுதான் 10 எண் கூண்டு வந்து அறிவிக்க செய்கிறது. இந்த 10 எண் கூண்டு ஏற்றப்படுவதனால் இந்த பகுதி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகும். இந்த பாதிப்புக்குள்ளான பிறகு 11 கூண்டு ஏற்றப்படும். அப்போது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த துறைமுகம் சுற்றியுள்ள பகுதிகள் தொலை தொடர்பை துண்டிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணமாக இது அறிவிக்க செய்யப்படுகிறது. 10 எண் கூண்டு தற்போது ஏற்படுத்தப்பட்ட காரணத்தால் கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான தாழ்வான பகுதிகளுக்கும் மக்களை வந்து வெளியேற்றும் பணியை நேற்று இரவிலிருந்தே செய்து கொண்டிருக்கார்கள். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சகாமரிடம் கேட்டதற்கு 3000 பேர் இதுவரைக்கும் வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் வந்தால் இல்லை காற்று வந்தால் பாதிக்கப்படும் என்று ஏற்கனவே கண்டறியப்பட்ட 278 இடங்களிலிருந்து பொதுமக்கள் வந்து கண்டறியப்பட்டார்கள். நேற்று இரவு வரை 3000 அதிகமானவர் வெளியேற்றப்பட்டு புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தேசிய பேரிடர் குழு தற்போது எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படும் என்று ஏற்கனவே கண்டறியப்பட்டதோ அந்த பகுதியில் தற்போது அனுப்பி வைக்கப்படும் பணியை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பணி என்பதில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 52 கிலோமீட்டர் கடற்கரை பகுதி. இந்த 52 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில் 49 மீனவ கிராமங்கள் இருக்கு. இந்த 49 மீனவ கிராமங்களில் எந்தெந்த வீடுகள் எல்லாம் குடிசை பகுதியா இருக்கோ அந்த வீடுகள் எல்லாம் தற்போது வெளியேற்றும் பணியை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்திருக்கிறது. ஸ்ரீதர், இப்போ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சிறப்பு முகாம்களில் தங்க வச்சிருக்கிறத சொன்னீங்க. ஒரு முகாமுக்கு எத்தனை பேர் வீதம் தங்க வச்சிருக்காங்க? ஏன்னா இப்ப நம்ம கொரோனா சூழல தான் இருக்கும், அங்க தனிமனித இடைவெளி வந்து ஒரு கேள்விக்குறியா நிக்க கூடாது. அதே மாதிரி அங்க முகாம்களில் தங்க வச்சிருக்க மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் உணவுகள்லாம் கரெக்டா கிடைக்குதா? நிச்சயமாக நேற்று மதியத்திலிருந்தே உணவுகள் கொடுக்கும் பணியை மாவட்ட நிர்வாகம் தொடங்கிவிட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 278 இடங்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களை தான் வெளியேற்றும் பணியை வந்து மாவட்ட நிர்வாகம் தற்போது தொடங்கியுள்ளது. இதற்காக முன்கள பணியாளர்கள் கிட்டத்தட்ட 3240 பேர் வந்து தற்போது தயாரில் உள்ளார்கள். மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட புயல் பாதுகாப்பு மையம் என்பது 28 இடங்களிலும், தற்காலிக புயல் பாதுகாப்பு மையம் அதாவது பள்ளிக்கூடம் திருமண மண்டபங்கள் என மொத்தமாக சேர்த்து 233 இடங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படும், அதுவும் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படும் பகுதி என்று கண்டறியப்பட்ட பகுதி வந்து 38 இடங்கள், மிக அதிகமாக பாதிக்கப்படும் பகுதிகள் 54. இப்படி கண்டறியப்பட்ட இடங்களிலிருந்து மக்களை வெளியேற்றி தனி மனித இடைவெளியுடன் தங்க வைத்ததற்காக பெரிய பெரிய பள்ளிகளும் திருமண மண்டபங்கள் தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புயல் பாதுகாப்பு மையங்களிலும் மருத்துவ குழு வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்து சானிடேஷன், முகக்கவசம் என தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியத்திலிருந்தே இந்த பணி தொடங்கிவிட்டது. நேற்று இரவு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டோர் உணவு சாப்பிட்டிருக்கார்கள். இன்று காலை அது கூடுதலாக இருப்பதற்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 684 மெட்ரிக் டன் அரிசி தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க.
விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தொடர்ந்து நமது புதுவை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், நீங்க சொன்னீங்க 10 புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு புயல் எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மக்களை வந்து எந்த மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் அரசாங்கம் எடுத்திருக்கு? கண்டிப்பாக, அதாவது 10 புயல் எச்சரிக்கை என்பது தற்போது இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று இரவு புயல் கரையை கடக்கும் என்ற நிலையிலே தற்போது காலையிலே இந்த 10 புயல் எச்சரிக்கை கொண்டு எட்டப்பட்டிருக்கிறது. அதாவது தானே புயல் முது கடந்த 2011 இந்த 10 புயல் எச்சரிக்கை கொண்டு நள்ளிரவு, அதாவது விடியற்காலை புயல் கரையை கடக்கும் போது நள்ளிரவில் தான் ஏற்றப்பட்டது. தற்போது கிட்டத்தட்ட 12 முன்பாகவே இந்த புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறதால இந்த புயலுடைய அதி தீவிரத்தை தற்போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இது கடலோர மாவட்டம், கடலோர கிராமங்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய இருக்கிறது. ஆகவே தற்போது கிட்டத்தட்ட 18 மீனவ கிராமங்களை சேர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவதற்காக 74 பாதுகாப்பு முகாம்கள் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தாழ்வான பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளே தற்போது பேரிடர் மீட்புக் குழுவினர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களை உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக நேற்றே அப்புறப்படுத்தி விட்டார்கள். அங்கே இருக்கிற படகுகளாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். இருந்த போதிலும் மீனவர்கள் அந்த தங்களுடைய வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக அந்த வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த 10 என்பது அபாயகரமான, அதாவது நாசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த 10. அடுத்து இருக்கக்கூடியது 11. அந்த 11 என்பது முற்றிலுமாக தகவல் துண்டிப்பு துண்டிக்கப்படக்கூடிய ஒரு எண்ணாகும். இது கண்டிப்பாக பிற்பகலுக்குள் எதிர்பார்க்கலாம் என்று தெரிய வருகின்றது. ஆகவே அரசு தற்போது மிக தீவிரமாக இதில் இறங்கி இருக்கின்றது. முதற்கட்டமாக, அதாவது பொதுமக்களுடைய உயிரை காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே இதில் புதுச்சேரி அரசு முனைப்புடன் இருக்கின்றது. நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வலுவிழந்து இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டிருக்கின்றன. 144 தடை உத்தரவு நேற்று இரவு 9 தொடங்கியதிலிருந்து இன்று காலை முதல் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. எந்த கடைகளும் திறக்கப்படவில்லை. ஆகவே தொடர்ந்து போலீசார் கூட கட்டுப்பாட்டில், முழு கட்டுப்பாட்டில் புதுச்சேரி முழுவதும் வந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான். மற்றும் ஒரு அண்மை செய்தி, கடலூர் மற்றும் புதுச்சேரியை தொடர்ந்து நாகை மற்றும் காரைக்காலில் 8 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிவர் புயலின் எதிரொலியாக நாகை மற்றும் காரைக்காலில் 8 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது.